ஒருவேளை அந்த வெள்ள சோப் பயன்படுத்திருக்கலாமோ சரியா இருக்கும், ஒருவேளை அந்த பச்சை சோப் பயன்படுத்திருக்கலாமோ இல்ல இல்ல இந்த வெள்ள சோப்பு தான் கரெக்டா இருக்கும் இப்படின்னு பல பேரு இந்த மாதிரி கலர்ல உள்ள சோப்புகளை மாத்தி மாத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளா தான் நீங்க இருப்பீங்க, இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க அப்படி இருப்பாங்க. இப்படி அந்த சோப்பு நல்லதா இந்த சோப்பு நல்லதான்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம வருஷம் பூரா வேற வேற சோப்பை மாத்திட்டு போயிட்டே இருக்குமே தவிர ஒரு பாயிண்ட்ல நம்ம நிலையா இருக்க மாட்டேன்றோம். நம்ம பிரச்சனையை அது சரி பண்ணுதா அப்படின்றதை யோசிக்க மாட்டேன்றோம். சோப்பு பயன்படுத்தலாம், அதுல நிறைய இயற்கை மூலப்பொருட்கள் இருக்கதான் வந்து சொல்றாங்க. இதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் அது இருக்கு, அதுல அவ்வளவு பெர்சன்டேஜ் அது இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விளம்பரங்களை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இருந்தாலும் பிரச்சனைகளை வந்து சரியாக மாட்டேன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஏரியால உங்க தெருவுல இருக்கவங்க என்ன சோப்பு யூஸ் பண்றாங்க, இந்த மூணு கலர்ல ஏதாச்சும் ஒரு சோப்பு யூஸ் பண்ணுவாங்க, உங்க ஏரியா முழுவதும் இந்த சோப்புகள் தான் வந்து பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அது அரிப்பாகட்டும், தேமலாகட்டும், படர்தாமரையாகட்டும், தோல்ல கலர் சேஞ்சஸ் ஆகட்டும், கருமை போகாததா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க ஸ்கின் சார்ந்து இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த சோப்புகள்ல எல்லாருமே எல்லாரும் பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து சரியா இருக்கணுமா இல்லையா, அப்பதானே அதுல சரியான மூலப்பொருட்கள் இருக்கு, மூலிகைகள் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தவறும் பட்சத்துல இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது வருஷம் பூரா ஒரு தொடர் கதையா தான் இருக்கு. நான் 30 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாரும் ஒரு பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சு சோப்பா தான் மாத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர தீர்வு இன்னும் கிடைச்ச பாடே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சோப்புகள் நம்ம பயன்படுத்தலாமா இல்ல நம்ம முன்னோர்கள் எதை பயன்படுத்திருக்காங்க அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ முன்னோர்கள் எதை பயன்படுத்துறாங்க, முன்னோர்கள் வந்து சில மூலிகைகளை எடுத்து அரைச்சு அப்படியே தேய்ச்சு குளிப்பாங்க. சில இந்த கடலை மாவு மாதிரியான பவுடர்ஸை எடுத்து தேய்ச்சு குளிப்பாங்க. மூலிகைகள்னு சொல்லுது குப்பை மீனி எல்லாம் அரைச்சு தேய்ச்சு நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. ஸோ கடலை மாவு மட்டும் நிறைய பேர் தேய்ச்சு குளிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒத்து வரல, அதை வந்து பாதுகாத்து எடுத்து செய்ய வந்து டைம் இல்லை. அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மூலிகை குளியல் பொடியே வந்து கிடைக்குது. அதாவது நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மூலிகை குளியல் பொடி கிடைக்குது. இது வந்து பல மூலிகைகள் கலந்து அரைச்சு வச்சிருக்காங்க. இதை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு போயிட்டு நம்ம தண்ணியில கலந்து அப்படியே தேய்ச்சு நம்ம குளிக்கலாம். இது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, எந்த விதத்திலையும் கெடுதல் தராத ஒன்னாவும் இது இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். இந்த சோப்பா அந்த சோப்பா அதுவா இதுவா எந்த சிந்தனையும் வேணாம், ஒரே பொடி அப்படின்றத வந்து நீங்க லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னுக்கு அது ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி இல்லையா, குப்பை மாரி மாதிரியான மூலிகைகளை நீங்க அரைச்சு தேய்ச்சும் நீங்க குளிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சிறந்த பலனை தரும். எந்த வசதியும் இல்லை அப்படின்றவங்க வெறும் கடலை மாவு மட்டும் கூட நீங்க தேய்ச்சு குளிக்கலாம், ஸ்கின்னுக்கு அவ்வளோ வந்து ஒரு நல்லதை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இன்னும் சோப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அப்ப மூலிகை சோப்பு வந்து நான் பயன்படுத்தலாமா அப்படின்னா. ஸோ சோப்பு அப்படின்ற விஷயத்த வந்து தாண்டி பொடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் அப்படின்றதா இந்த வீடியோல வந்து நான் சொல்லிக்கிறது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல மூலிகை குளியல் பொடி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சோப்பு பயன்படுத்தியும் தீர்வு ஆகல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க ஸோ இந்த பொடிகளுக்கு மாறி பாருங்க. ஸோ பொடிகள் உங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கலனா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், ஆன்லைன்லயே நீங்க அதை செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அவைலபிளா இருக்கு. ஸோ இவ்வளவு ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கல, ரொம்பவும் சிரமப்பட வேணாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனையை பத்தி கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரே தீர்வு, இந்த மூலிகை குளியல் பொடி வந்து நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஸோ அது உடம்பு பொறுத்த வரைக்கும் எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணா அந்த பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருச்சுனா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.